சிலர் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆர் ரேங்க் குவிஸிங் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன இது எக்ஸாம் அதை போடுறீங்க? இது என்ன ஒரு ஸ்பெஷலான வீடியோனா, ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை கை கண்டென்ட்டு இதான் நல்லா கிடச்சிச்சு சரின்ட்டு இதில் நம்ம போய் அடிச்சிருப்போம். ஆனால் அந்த போய் அடிக்கிறதுக்கு என்னென்ன நடந்திருக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள். அநியாயம் நடந்திருக்கு இதில். சாரி ஃபார் நிறைய டிஸ்டர்பன்ஸ். நம்ம இறங்குது பெருமுளா மேப்பு. மேக்ஸிமம் வந்து நான் இறங்கும்போது என்ன ஒரு பசு கா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டே அலர்ட் கொடுத்துருவேன், அடுத்தது வந்து ஸ்டே டூ கத்திரி. இதான் ரெண்டு தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்ம ஸ்குவாட் மேட்ச் இறங்கிட்டு இருக்கோம், ஸோ அதனால் வந்து அலர்ட்டாக இருக்கணும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல நல்லா கொடுத்துருப்பேன். இப்போ வந்து 51, ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து வருவாங்க, இப்போ பீப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், அதெல்லாம் வந்து யாரும் தப்பு சொல்லணும். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன், ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு கேங் வந்து மொத்தமாக ஒரு வீட்டில் லூட் அடிச்சுட்ருக்கோம். நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். டக்குன்னு எகிரி குடிச்சு வீட்டிலலாம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்திருப்பேன். மற்ற அதுக்கு அடி அடி விழுந்திருக்கும் பயலுக்கு. வெயிட்டிங் செய்ய பாருங்கள் 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 சீக்கிரமாக. அதே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காம பக்கத்துக்கு பில் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 50 தான் இருக்குது, சீக்கிரம் 50 பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சீக்கிரமாக 1K அடிக்கணும். தாங்க அதை உள்ளே ஓட்டானா இப்போ பாருங்கள். அண்ணே நெல்லுங்கண்ணே நெல்லுங்கண்ணே இதை வந்துடுறேன். டேடே நில்ற அடி நில்ற அடி பாப்பா. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தனை பார்த்து நீங்கள் அப்படியே ஓடுறது வச்சு தப்பு. ஏன்னா நம்மள்ட்ட வந்து லூட்டு நல்ல லூட்டாக இருக்க வச்சு செக் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது கைஸ். ஏன்னா திடீர்னு வந்து நம்ம வந்து கன்று வச்சுருப்போம், திடீர்னு அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு எந்த கன்று வந்து இதுவோ அந்த மாதிரி கன்று வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போட்டு முடிக்கிட்டோம், நம்ம வெயிட் பண்ணிட்டு போகணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ நேராக உள்ளே போயிட்டேன். பெரிய வந்துட்டேன் அடி போய் வாங்கலாம். ரெண்டு டவுன் அமிஸ் ஆகிட்டான். சரி மணியை கட்டுறேன் டி தலைவர் தலைவர் மண்டை கட்டினேன். மணியை கட்டினேன் ஷேர் பண்ணினே புதுசாக வந்திருக்க. என்னப்பா நீ டவுனாக மாட்டுற சாவு. என்னங்கண்ணா அடி வாங்க சாவுடா. ஏன்ட்ட வந்துருக்குமா? வாங்க வசிக்கலாம். இங்கே போய் வர்றதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வராங்க. மீன் என்ன ஸ்குவாடு என்ன போங்க. சண்டே இன்னைக்கு வேறு சண்டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே யாராவது கிரிக்கெட் விளாட போகிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் சீக்கிரம் ரெக்கமெண்ட் ஆகணும். அதுக்கு வந்து சீக்கிரம் 1K அடிக்கணும். நம்ம நம்மளோட பிளான் என்னென்னா வந்து சீக்கிரமாக வந்து 1 மில்லியன் அடிக்கிறது தான் கைஸ். ஸோ சீக்கிரம் நம்ம வந்து 1K அடிக்க போகிறோம். போகிறப்போ ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு தான். ஃபஸ்ட்டு வந்து நீ 50 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த 50 பேருக்காக நான் இன்னும் உழைப்பேன். மேலும் மேலும் இன்னும் இந்த சேனலுக்காக கஷ்டப்படுவேன் கைஸ். வாங்க வீடியோ கூட போகலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல ஒரு நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃபேமிலி தானே, அதெல்லாம் கிடைக்காதீங்க. ஓகேவா? வாங்க வீடியோ கூட போகலாம். பிளா 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 சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். நான் அப்பப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக என்ன லூட் அடிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் எவன்ட்டு அவன் ஆள் அடிச்சுது. ஏ தம்பி இருப்பா, தம்பி வந்து வந்துருப்பா. அதுக்கும் கொஞ்சம் ஓகேடா அடப்பாவீங்களா? ஏன்ட்டு அவன் ஆள் அடிச்சுட்டு இருக்கு கொய்யால. நீ வந்தேன்னு வச்சுக்க மாட்டேன் செதற போதுரா. நீ ஹெட்ஷாட் தான் பயலுக்கு. நீ ஹெட்ஷாட் அப்படின்னா நீ கேட்குறேன் காதல் உழுவுது. நடுவில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன ஏஜிஎஃப் வந்து நான் வீடியோவே போடுறது கிடையாது, நீங்கள் என்ன செத்துட்டே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் சாவலாம் கைஸ், ஒர்க்கு நடுவில். ஸோ ஸ்கூல் போயிட்டுருக்கனால நல்ல எக்ஸாம்லாம் இருக்குது, அதுக்கு வேறு படிக்க வந்திருக்கு. நீ படி அம்மா படிக்கிறதா இல்லை, பாஸ் ஆகிறச்சுக்காச்சும் படிக்கணுமா இல்லை கைஸ். இந்த எக்ஸாமுக்கு பப்ளிக்கில் எப்படியுமே நல்ல மார்க் எடுத்துருவான். அது உங்கள் தர்ஷனையில் வந்து நான் கன்ஃபார்மாக பப்ளிக்லாம் நல்ல மார்க் எடுத்துருவேன். அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போ மட்டும் வீடியோ போட முடியாது, ஏன்னா வந்து எக்ஸாம் டைம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வீடியோ போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து அப்போ நிறைய கேம் விளாட மாட்டேன். ஒரு மாதம் தான் இருக்கே, சரி ஒரு மாதம் மட்டும் படிச்சு போயிடுவோமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி வந்து கீழே நிறைய லூட் இருக்கும்போது நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது நல்லது. மெயினாக வந்து இன்ஹேலர், அதே மாதிரி ஃப்ரீசிங் வச்சுக்கோங்க, கிரானைட் வச்சுக்கோங்க. மெயினான விஷயம் க்ளோவாலு, புரியுதா? க்ளோவால் தான் மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் அடிச்சதுக்கப்புறம் டோக்கன் எடுத்துக்கோங்க, ஏன்னா டீம் மட்டும் வந்து ரிவ்யூ பண்ணணும். அதேமாதிரி இந்த டாப் கிளீன் ட்ரெஸ் யாருக்கு பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் சார் கமெண்ட் பண்ணுங்க. என்ன க்ரீன் இருக்குது, க்ரீன் தான் இருக்குது, அதனால் மறக்காம சார் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஜ் ஆஃப்னால் எப்படி இருக்கீங்க மறக்காமல் அது கமெண்ட் சார் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு, யாராவது வீட்டில் நான்வெஜ்ஜு மறக்காமல் வந்துட்டாண்டா கொய்யா இறா வரண்டாடுறா.
பேசவே விட மாட்டாங்க கைஸ். ஆனாவனா வந்துடுவானுங்க. இப்போ என்கிட்ட என்னென்ன கணக்குன்னா யூஎம்பியும் ஏசி 90 யாரா எண்ணடிக்கிறது. அண்ணா நல்லா சார் நான் சார் தெரியும் உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டேன் என்ன வந்துட்டேன் தெரியும் உங்கள் ஏரியாவுக்குள்ள வந்துட்டேன் என்ன யாரும்மா தாயம்மா அவன் போ பார்த்து போம்மா நீ மட்டும் உள்ளே இறங்கி நான் கேட்டாதம்மா. பரவாயில்ல கைஸ் நம்ம கேங் நல்லா அடிக்கிறாங்க. அப்போ இது உன் ஃப்ரெண்ட்ஸாக கேட்காதீங்க இது யாருமே எனக்கு தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நானாக போயிட்டு நம்ம கிளாஸ் கார்டு மட்டும் அந்த மட்டும் பண்ணிட்டு போனேன். ஸோ அதனால் வந்து நம்ம டீம்மேட் நான் கூப்பிட்டா எந்த நாயும் வரமாட்டேன். ஆனால் மற்ற நேரத்தெலாம் வருவானுங்க. நான் கூப்பிட மட்டும் எவனையும் வரமாட்டேன். அதான் காண்டா ஹவுஸ் வரல. நானே கிளாஸ் ஸ்குவாட் மேட்சை போட்டுருவாங்க. ஸ்குவாட் மேட்ச் போகிறப்ப என்ன ஒரு ப்ளஸ்னால் நீங்கள் உங்கள் ஸ்குவாடு வந்து டக்கு டக்கு ரிவ்யூ பண்ண வந்து ஆப்ஷன் இருக்கும். அதேமாதிரி உங்கள் ஸ்கில்லும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். சில பேர் சோலோ மேட்ச்சு இது பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸ்குவாட் மேட்ச் போகிறப்ப அவங்கள்ட்ட நம்ம வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஒரு நல்ல பிளேயர் காட்டணுன்றதுக்காகவே நம்ம ஆடுவோம். அது பாருங்கள் பேசிக்காக ரெண்டு கிலோ அடிச்சிட்டேன். ஆமாம் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்குவாடு இது பண்ணோம். அதனால் இது பண்ணிட்டு இருந்தோம் கைஸ். இதில் வந்து நம்ம தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. நம்ம எப்படி விளாண்டுறோம் அவ்வளோதான் கைஸ். ஆனால் மறக்காமல் இந்த வாட்டியாச்சும் நான் ஹீரோ நிறைய பேர் ஹீரோக்கு போயிருக்கேன். இந்த வழியை வந்து மாஸ்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே நம்ம வந்து ரொம்ப நாள் மாஸ்டர் ட்ரை பண்ணதில்லை. நான் புதுசாக வர மாஸ்டர் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் பேசுகிற மாதிரி ஒருத்தன் எழுமி வந்துட்டாங்க இன்றைக்கி அவன் ஹெட்ல அடி விடாங்க பாருங்க. எல்லாம் கண்ணாமண்ண கண்ணாமல் ஓடிட்டுருக்கானுங்க. ஒருத்தன் கூட மாட்ட மாட்டான் ஓடி நடுவில் இந்த கில்லு நான் அடிச்சுக்க வேண்டியது. ஓசி கில் தெரியாமல் அடித்தேன். நான் அடித்தது ரெண்டு அதில் வந்து கில்லு காட்டாமல் இருக்குது. நடுவில் வந்து இதாக இருப்பேன் சாரி கேஸ் நடுவில் வந்து சில பேர் எதனா வருது யாரும் தப்பாக வேணாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன் பட் யாரும் தப்பாக வேணாம். இந்த மாதிரி நம்ம ஜோன் இருந்தாலும் பரவாயில்ல கேஸ் ஏன்னா நான் கேக்கே யூஸ் பண்ணிக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியாக ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ அதில் என்ன ஒரு வடினா நாக் ஆகிருப்பேன். அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டு வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் நாக் ஆகிறது வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நல்ல பே பிளே இருப்பேன் அந்த மேட்ச்சில். சில நேரத்தில் வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணுவேன் போய் சுவாசி போயிடுவேன். அதுதான் நம்மளுக்கு இதாகும் ஒழிய மற்றபடி ஒன்றும் இது இல்லை கைஸ். அவ்வளோதான் ஹெட் முடிச்சு யாரும் அடிக்கிறதுன்னு பார்த்தா சைடில் வந்து பேர் அடிச்சிருக்கான். யாரும் கோச்சுக்காதீங்க என்ன கோச்சுக்காதீங்கண்ணே. தலைவர் தலைவர் தெரியாத தலைவர் 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 நீங்கள் இருக்க தெரியலையா தலைவர் வந்து தலைவரே பேசிகிட்டே இருந்து நான் மூணு கிலோ அடிச்சிட்டேன் கைஸ். நத்தப்போம் அவ்வளோதான். சாப்பிடா சாப்பிட என்ன அரிய வாங்க மாட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தாலும் அரிய வாங்க மாட்டான் கைஸ். என்ன தேப்போங்க இந்த இன்னிலை வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல் மறக்காமையே வந்து யாரையும் இன்னிலை வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ரெண்டு டேக்கர்ஸ்டானுங்க இருக்கிறது ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான் அடிச்சுக்கிட்டுருப்போம். இன்னொருத்தர் ரிவ்யூ பண்ணலாம் பார்ப்பேன் பட் வந்து டோக்கன் இருக்காது என்ன இப்போ கடுப்பாட ஏன் ரெண்டு பேர் விட்டுட்டு சொல்லி கடுப்பா என்ன நினைக்காது கடவுள் ஜெயிச்சலாண்ணே விடுங்கண்ணே என்னண்ணே டெமி லால்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க ஜெயிக்காமல் இருப்போமா. ரொம்ப நேரம் வந்து இது நல்ல வந்து ட்ரிபிள் லைனாக ஊதிட்டுருக்கேன் இந்த ஏட்டலில் தான் கடுப்பாக வருது. நானும் சுற்றி சுற்றி வந்தீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். பக்கி பழி இப்போன்னு மொத்தம் ஒருத்தனி ஆளை காணும் போங்க. அதான் இந்த மாதிரி இக்கட்டான ஜோன் வந்து சின்னதாகிடுச்சு கைஸ். ஸோ அதனால் வந்து வந்தான் அவனை இனி அந்த கில்லு எனக்கு தான்டா. அவ்வளோ நான் கேட்டேன் நான் கேட்டேன் கைஸ். அளவு அஞ்சு பேர் இருக்கும் அவங்களே எப்படி சண்டை போட்டு முடிச்சிருவானுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம பக்கத்து வந்தால் பார்த்துக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ள நம்ம டீம் மட்டும் ஒருத்தர் பண்ணிட்டோம் வெற்றிகரமாக அந்த மேட்ச் முடிச்சிட்டோம். ஓகே எனிவே டாடா பை பை அன்சில் ஆமே ப்ரவுட் டவுன். மறக்காமல் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே டாடா பை 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 ஏஜேஎஃப். ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஆர் ரேங்க் குவிஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன இது ஏற்கனவே அதை போடுறீங்க இது என்ன ஒரு ஸ்பெஷலான வீடியோனா ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை கைஸ். கண்டென்ட்டு இதான் நல்லா கிடச்சிச்சு சரின்ட்டு இதில் நம்ம போய் அடிச்சிருப்போம். ஆனால் அந்த போய் அடிக்கிறதுக்கு என்னென்ன நடந்திருக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள். அநியாயம் நடந்திருக்கு இதில் சாரி டிஸ்டர்பன்ஸ். நம்ம இறங்குது பெருமளா மேப்பு. மேக்ஸிமம் வந்து நான் இறங்கும்போது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருவேன். அடுத்தது வந்து ஸ்டே டூ கத்திரி தான் ரெண்டு தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்ம ஸ்குவாட் மேட்ச் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து அலர்ட்டாக இருக்கணும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல கொடுத்துருப்பேன் இப்போ வந்து 51. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து வருவாங்க இப்போ பீப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் வந்து யாரும் தப்பு சொல்லுவாங்க ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு கேங் வந்து மொத்தமாக ஒரு வீட்டில் லூட் அடிச்சுட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள்.
டக்குன்னு எகிரி குடிச்சு வீட்டிலலாம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்திருப்பேன். மற்ற அதிர்ச்சி அடி அடி விழுந்திருக்கும் பயலுக்கு. வெயிட்டிங் செய்ய பாருங்கள் 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 சீக்கிரமாக. அதே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காம பக்கத்துக்கு பில் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். 50 தான் இருக்குது, சீக்கிரம் 50 பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சீக்கிரமாக 1K அடிக்கணும். தாங்க அதை உள்ளே ஓட்டானா இப்போ பாருங்கள். அண்ணே நில்லுங்கண்ணே நில்லுங்கண்ணே, இதை வந்துடுறேன். டே டே நில்ற அடி நில்ற அடி பாப்பா. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தனை பார்த்து நீங்கள் அப்படியே ஓடுறது வச்சு தப்பு. ஏன்னா நம்மள்ட்ட வந்து லூட்டு நல்ல லூட்டாக இருக்க வச்சு செக் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது கைஸ். ஏன்னா திடீர்னு வந்து நம்ம வந்து கன்று வச்சுருப்போம்னா திடீர்னு அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு எந்த கன்று வந்து இதுவோ அந்த மாதிரி கன்று வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்க. அவங்க சண்டை போட்டு முடிக்கிட்டோம். நம்ம வெயிட் பண்ணிட்டு போகணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ நேராக உள்ளே போயிட்டேன். பெரிய வந்துட்டேன்டா வந்துட்டான் அடி போய் வாங்கலாம். ரெண்டு டவுன் அந்த சைட்டான். இது மணியை கட்டுற தலைவர் தலைவர் மண்ணை கட்டினேன். மணியை கட்டினேன் ஷேர் பண்ணினே புதுசாக வந்திருக்க. என்னப்பா நீ டவுனாக மாட்டேற சாவு. என்னங்கண்ணா அடி வாங்க என்னண்ணா அடி வந்துருக்கீங்க சாவுடா. ஏன்ட்ட வந்துருக்குமா? வாங்க வசிக்கலாம். இங்கே போய் வர்றதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வராங்க. மீன் என்ன ஸ்குவாடு என்ன போங்க. சண்டே இன்னைக்கு வேறு சண்டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே யாராவது கிரிக்கெட் விளாட போகிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் சீக்கிரம் ரெக்கமெண்ட் ஆகணும். அதுக்கு வந்து சீக்கிரம் 1K அடிக்கணும். நம்ம நம்மளோட பிளான் என்னென்னா வந்து சீக்கிரமாக வந்து 1 மில்லியன் அடிக்கிறது தான் கைஸ். ஸோ சீக்கிரம் நம்ம வந்து 1K அடிக்க போகிறோம். அடிக்க போகிறப்போ ஒரு சப்ஸ்கிரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு தான். ஃபஸ்ட்டு வந்து நீ 50 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த 50 பேருக்காக நான் இன்னும் உழைப்பேன். மேலும் மேலும் இன்னும் இந்த சேனலுக்காக கஷ்டப்படுவேன் கைஸ். வாங்க வீடியோ கூட போவோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். பரவாயில்ல ஒரு நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃபேமிலி தானே, அதெல்லாம் கிடைக்காதீங்க. ஓகேவா? வாங்க வீடியோ கூட போகலாம். பிளா 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 சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். நான் அப்பப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக என்ன லூட் அடிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் எவன்ட்டு அவன் ஆள் அடிச்சுது. டே தம்பி இருப்பா, தம்பி வந்து வந்துருப்பா. அதுக்கும் கொஞ்சம் ஓகேடா அடப்பாவீங்களா? ஏன்ட்ட அவன் ஆளால் அடிச்சுட்டு இருக்கு கொய்யால. நீ வந்தேன்னு வச்சுக்க மாட்டேன் செதற போதுரா. நீ ஹெட்ஷாட் தான் பயனுக்கு. நீ ஹெட்ஷாட் அப்படின்னா நீ கேட்குறேன் காதல் விழுது. நடுவில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன ஏஜிஎஃப் வந்து நான் வீடியோவே போடுறது கிடையாது. நீங்கள் என்ன செத்துட்டே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் சாவலாம் கைஸ். ஒர்க்கு நடுவில். ஸோ ஸ்கூல் போயிட்டுருக்கனால நல்ல எக்ஸாம்லாம் இருக்குது. அதுக்கு வேறு படிக்க வந்திருக்கு. நீ படி அம்மா படிக்கிறதா இல்லை பாஸ் ஆகிறாச்சு படிக்கணுமா இல்லை கைஸ். இந்த எக்ஸாமுக்கு பப்ளிக்கில் எப்படியுமே நல்ல மார்க் எடுத்துருவான். அது உங்கள் தர்ஷனையில் வந்து நான் கன்ஃபார்மாக பப்ளிக்லாம் நல்ல மார்க் எடுத்துருவேன். அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போ மட்டும் வீடியோ போட முடியாது. ஏன்னா வந்து எக்ஸாம் டைம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வீடியோ போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து அப்போ நிறைய கேம் விளாட மாட்டேன். ஒரு மாதம் தான் இருக்கே, சரி ஒரு மாதம் மட்டும் படிச்சு போயிடுவோமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி வந்து கீழே நிறைய லூட் இருக்கும் போது இவங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது நல்லது. மெயினாக வந்து இன்ஹேலர் அதே மாதிரி ஃப்ரீசிங் வச்சுக்கோங்க. கிரானைட் வச்சுக்கோங்க. மெயினான விஷயம் குளோவால் புரியுதா? குளோவால் தான் மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் அடிச்சதுக்கப்புறம் டோக்கன் எடுத்துக்கோங்க. ஏன்னா டீம் மட்டும் வந்து ரிவ்யூ பண்ணணும். அதேமாதிரி இந்த டாப் கிளீனர் ட்ரெஸ் யாருக்கு பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் சார் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன க்ரீன் இருக்குது, க்ரீன் தான் இருக்குது. அதனால் மறக்காம சார் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஜ் எஃப்னால் எப்படி இருக்கீங்க மறக்காமல் அது கமெண்ட் சார் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு யாராவது வீட்டில் நான்வெஜ்ஜு மறக்காமல் வந்துட்டான்டா கொய்யால இறா வரண்டாடுறா. பேசவே விட மாட்டேறாங்க. சாணாவனா வந்துடுவானுங்க ஒன்றுங்க. இப்போ ஏன்டா என்ன கணக்குன்னா UMP-யும் AC-90 யாராவது எண்ணிக்கிறது. அண்ணா சார் நான் சார் தெரியும் உங்கள் ஏரியாக்குள்ளே வந்துட்டேன். வந்துட்டேன் தெரியும் உங்கள் ஏரியாக்குள்ளே வந்துட்டேன். என்ன யாரும்மா தாயம்மா அவன் போகுது பார்த்து போமா. நீ மட்டும் உள்ளே இறங்கி நான் கேட்டாதம்மா. பரவாயில்ல கேஸ், நம்ம கேங் நல்லா அடிக்கிறாங்க. அப்போ இது உன் ஃப்ரெண்ட்ஸாக கேட்காதீங்க. இது யாருமே எனக்கு தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நானாக போயிட்டு நம்ம கிளாஸ் கார்டு மட்டும் அந்த மட்டும் பண்ணிட்டு போனேன். ஸோ அதனால் வந்து நம்ம டீம்மேட் நான் கூப்பிட்டா எந்த நாயும் வரமாட்டேன். ஆனால் மற்ற நேரத்தெலாம் வருவானுங்க. நான் கூப்பிட்ற மட்டும் எவனையும் வரமாட்டான். அதான் காண்டா ஹவுஸ் வரல. நானாகவே கிளாஸ் ஸ்குவாட் மேட்சை போட்டுருவாங்க. ஸ்குவாட் மேட்ச் போகிறப்ப என்ன ஒரு ப்ளஸ்னால் நீங்கள் உங்கள் ஸ்குவாடு வந்து டக்கு டக்கு ரிவ்யூ பண்ண வந்து ஆப்ஷன் இருக்கும். அதேமாதிரி உங்கள் ஸ்கில்லும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். சில பேர் சோலோ மேட்ச்சு இது பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸ்குவாட் மேட்ச் போகிறப்ப அவங்கள்ட்ட நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு நல்ல பிளேயர் காட்டணுன்றதுக்காகவே நம்ம ஆடுவோம். அது பாருங்கள் பேசிக்கலாம். 2 கிலோ அடிச்சிட்டேன். ஆமாம் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்குவாடு இது பண்ணுவோம்.
அதனால் இது பண்ணிட்டு இருந்தோம் கைஸ். இதில் வந்து நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அதெல்லாம் மேட்டர் இல்லை, நம்ம எப்படி விளாண்டுறோம் அவ்வளோதான் கைஸ். ஆனால் மறக்காமல் இந்த வாட்டியாச்சும் நான் ஹீரோ நிறைய பேர் ஹீரோக்கு போயிருக்கேன். இந்த வாட்டி வந்து மாஸ்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம வந்து ரொம்ப நாள் மாஸ்டர் ட்ரை பண்ணதில்ல, நான் புதுசாக வர மாஸ்டர் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பேசுகிற முன்னாடி ஏமி வந்துட்டாங்க கைஸ். இன்றைக்கி அவன் ஹெட்லேயே அடி விடாங்க பாருங்கள். என்ன கண்ணாமின்னா கண்ணாமல் ஓடிட்டு இருக்கானு, ஒருத்தன் கூட மாட்ட மாட்டான். ஓடி நடுவில் இந்த கில்லு நான் அடிச்சுக்க வேண்டியது ஓசை கில் தெரியாமல் அடித்தேன். நான் அடித்தது ரெண்டு, அதில் வந்து கில்லு காட்டாமல் இருக்குது. நடுவில் வந்து இதாக இருப்பேன், சாரி கேஸ் நடுவில் வந்து சில பேர் எதனா வருது, யாரும் தப்பாச்சுக்க வேணாம், நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன், பட் யாரும் தப்பாச்சுக்க வேணாம். இந்த மாதிரி நம்ம ஜோன் இருந்தாலும் பரவாயில்ல கேஸ் ஏன்னா நான் கேக்கே யூஸ் பண்ணிக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியாக ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ அதில் என்ன ஒரு வடினா நாக் ஆகிருப்பேன், அந்த இடத்துலையும் வந்து ஃப்ரெண்டு வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருப்பான். மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் நாக் ஆகிறது வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா நல்ல பே பிளேன் இப்போ அந்த மேட்ச்சில். சில நேரத்தில் வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணுவேன், போய் சுவாசி போயிடுவேன், அதுதான் நம்மளுக்கு இதாகும் ஒழிய மற்றபடி ஒன்றும் இது இல்லை கைஸ். அவ்வளோதான் ஹெட் முடிச்சு. யாரும் அடிக்கிறதுன்னு பார்த்தா சைடில் வந்து தேர் அடிச்சிருக்கான். யாரும் கோச்சுக்காதீங்க, என்ன கோச்சுக்காதீங்கண்ணே. தலைவர் தலைவர் தெரியாது, தலைவர் தலைவர் தெரியாது, நீங்கள் இருக்க தெரியலையா அந்த தலைவர் வந்து தலைவரே பேசிகிட்டே இருந்து நான் மூணு கிலோ அடிச்சிட்டேன் கைஸ். நத்தப்போம் அவ்வளோதான். சாப்பிடா சாப்பிட என்ன அதிகம் வாங்க மாட்டான், எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தாலும் அதிகம் வாங்க மாட்டான் கைஸ். என்ன தேப்போங்க, இந்த இன்னிலையில் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல், மறக்காமையே வந்து யாரையும் இன்னிலையில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ரெண்டு டேக்கர்ஸ் ஆனாங்க, இருக்கிறது ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான் அடிச்சுக்கிட்டுருப்போம். இன்னொருத்தர் ரிவ்யூ பண்ணலாம் பார்ப்பேன், பட் வந்து டோக்கன் இருக்காது என்ன இப்போ கடுப்பாட ஏன் ரெண்டு பேர் விட்டுட்டு சொல்லி கடுப்பா ஏன் அடிக்காது அடிக்காது கடவுள் ஜெயிச்சுலாண்ணே விடுங்கண்ணே. என்னண்ணே டெமி லால்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க, ஜெயிக்காமல் இருப்போமா? ரொம்ப நேரம் வந்து நல்ல வந்து 999 ஊதிட்டுருக்கேன் இந்த ஏட்டலில், அதான் கடுப்பாக வருது. நானும் சுற்றி சுற்றி வந்தீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். பக்கி பழைய இப்போன்னு மொத்தம் ஒருத்தனி ஆளை காணும் போங்க. அதான் இந்த மாதிரி இக்கட்டான ஜோன் வந்து சின்னதாகிடுச்சு கைஸ். ஸோ அதனால் வந்து வந்தான் அவனை இனி அந்த கில்லு எனக்கு தான்டா. அவ்வளோதான், நான் கேட்டேன், நான் கேட்டேன் கைஸ். அலைவு அஞ்சு பேர் இருக்கும், அவங்களே எப்படி சண்டை போட்டு முடிச்சிருவானுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம பக்கத்து வந்தால் பார்த்துக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ள நம்ம டீம் மட்டும் ஒருத்தர் பண்ணிட்டோம், வெற்றிகரமாக அந்த மேட்ச் முடிச்சிட்டோம். ஓகே, எனிவே டாடா பை பை அன்சில் ஆமே ப்ரவுடவுன். மறக்காமல் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே டாடா பை 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 ஏஜிஎஃப்.